இதுதான் நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு தீக்காக்காரர்கள் வந்து கடவுள் இல்லை என்கிறார்கள். பக்தர்கள் சொல்றாங்க, நீ கடவுள் இல்லைன்னா பிசாச ஆதரிக்கிறதா அர்த்தங்கிறாங்க. ஏத்துக்கோங்க, கடவுளை மறுத்தால் பிசாசை ஏற்பதாக பொருள் என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களையும் சொல்லுங்க. அது மாதிரி நாங்க இரண்டு பொய், ஒரு பொய் வந்து திராவிடம், இன்னொரு ஆதிக்கம் பொய்யெல்லாம் கூறி ஆதிக்கம் செய்வது ஆரியம், ரெண்டையும் எதிர்க்கிறோம். எந்த இடத்தில் நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்க்க விட்டு கொடுத்தோம்? எங்களை போல், ஏன் என்னை போல் அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆரியத்தை எதிர்த்து பொது மேடையில் பேச தயாரா? நீங்கள் கேட்டது உண்டா? நாங்கள் எழுதுவது போல் முரசொலியில் ஆரியத்தை எதிர்த்து கட்டுரை எழுத தயாரா? நான் கேட்டிருக்கேன். இப்போ நாங்கள் ஆரிய பாசாக்க அவனுடைய பாசியத்தை, அவனுடைய ஆரியத்துவத்தை, ஆரியத்துவாவை தொடர்ந்து எழுதுகிறோம். நம்ம தமிழ்தேசிய முகாமில் பலரும் எழுதுகிறாங்க, பலரும் எழுதுறாங்க. நாங்கள் என்ன எங்களுடைய அமைப்பத்தி சொல்ல மட்டும் சொல்லலை, எல்லாரும் தான் பேசுகிறோம். ஆரியத்துவத்தை எதிர்க்கிறோம், பாசாக்காவை எதிர்க்கிறோம். ஏன் நாம் தமிழில் எதிர்க்கலையா? ஆரியத்தை எதிர்க்கலையா? ஆதரிச்சுட்டு இருக்காங்களா? எல்லாருமே எதிர்க்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள்லாம் எதிர்க்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குமா? பாசகவோடு இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணியே இல்லை என்று ஸ்டாலின் அறிவிப்பாரா? பெரிய ஆரிய ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவர் ஸ்டாலின்லாம் சொல்ல மாட்டார். இந்த பிரச்சார பீரங்கியாக தங்களை தாங்களே ஏற்படுத்தி கொண்டு சில பேர் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி திமுக யார் பெரியார் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை ஏற்றிங்கன்னா ஆரியத்தை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா அர்த்தம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்வதற்கே பயப்படுவாங்க அவங்க. எங்களை எதிர்த்தால் ஆரியத்தை ஆதரிக்கிறதாக பொருள் என்று ஸ்டாலினை சொல்லுங்களேன். பார்ப்போம், திராவிடர் கழகத்திலேருந்து வந்தாரே பொன்முடி முன்னாள் அமைச்சர், அவர் சொல்லுங்களேன், எங்களை வந்து திமுகவை நீங்கள் எதிர்த்தால் ஆரியத்தை ஆதரிப்பதாக பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பொதுக்கூட்டத்தில் சொல்லுங்களேன். சும்மா ஒரு சின்ன செட்டுகள் இருந்துக்கிட்டு அவங்களுக்கான ஒரு விசில் வச்சா கொஞ்சம் மாதிரி இருந்துக்கிட்டு சில பேர் நீங்கள் ஆரியத்தை திராவிடத்தை தான் ஆரியத்தை இருக்கிறாங்க. உங்களை விட உங்களை போல ஆரிய ஆதரவு யார் இருக்காங்க? திராவிடம் என்பதே ஆரியம் உருவாக்கிய சொல், ஆரிய பிராமணர்களுக்கு உரிய சொல்லுதான் திராவிடர் என்பது. பல புத்தகங்கள் எழுதியிருக்கு, பல ஆதாரங்கள் இருக்கு, அவர்களை குறிக்க வந்த சொல்லுதான். தமிழர்கள் தங்களை திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதை இழிவாக கருதினார்கள். சங்க இலக்கியங்களில், காப்பிய இலக்கியங்களில், பக்தி இலக்கியங்களில், சித்த இலக்கியங்களில் எதுலேயுமே திராவிடர் என்ற சொல்லு கிடையாது. திராவிடர் நம்ம சொல்ல நம்மளுக்கு சொல்லி கூட திராவிடர் என்ற உச்சே ஒரு வார்த்தையே கிடையாது. ஆரியர் என்ற சொல்லு சங்க இலக்கியத்தில் வருது, ஒரு இனம் இருந்தாங்க, யவனர் பற்றி வருது, இருந்தான் இனம், உன்னை பற்றி சொல்லவே இல்லையே, திராவிடர் சொல்லலையே. அடுத்து தங்களை பற்றி தமிழர்கள் திராவிடர் என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டார்கள், இழிவாக கருதுவார்கள். பிற்காலத்தில் விஜயநகர மன்னர் ஆட்சியில் தான் அந்த தெலுங்கு பிராமணர்கள் வந்து அதை பரப்பி விட்டு நம்ம ஆட்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை உண்டாக்கியது. விஜயநகர ஆட்சி காலத்தில் அது 400 வருஷத்துக்கு மேலே அவங்க இருந்தாங்க. அதனால் திராவிடத்தை எதிர்த்தா வந்து பிராமணியத்தை ஆதரிக்கிறது. திராவிடம் வந்து பிராமணியத்தினுடைய இளைய பங்காளி, ஆரியத்தின் இளைய பங்காளி திராவிடம் என்பது. அது வந்து 99 கலைஞர் கூட்டணி சேர்ந்தாரா இல்லையா பாஜகவோட? அமைச்சர்களாக இருந்தீங்களா இல்லையா திமுகவில்? எப்படி இருந்தீங்க பாஜகவோட? ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அமைப்பில் எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க? இனிமேல் அதில் கூட்டணியே இல்லை என்று சொல்லுவீர்களா? சும்மா நம்ம பார்த்து, அதாவது ஏதோ ஒரு புரியாத மக்கள்லாம் இருக்காங்க, எனவே அடித்து விட்டோம்னா அப்போ பார்த்துக்கணும். நீங்கள் சில பேர் பேசுகிறீங்க, திமுகவை இதெல்லாம் பேச சொல்லுங்கள். நாளைக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அடுத்தது கொள்கை அடிப்படையில் ஆரியத்துக்கு நேர் எதிரானது நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியம் தான். இனம், மொழி, பண்பாடு, வரலாறு எல்லா அடிப்படையிலும் ஆரியத்துக்கு நேர் எதிரானது தமிழ், தமிழர், தமிழ்நாடு தான். திராவிடத்தை காட்டேன்னு கேட்குறேன் நான். ஆரியத்துக்கு எதிராக திராவிட நடத்துல போராட்டத்தை சொல்லு வரலாற்றில். ஆரிய திராவிட போராட்டம் அந்த காலத்தில் இந்த கப்சா அடிக்காத கணக்கு காட்டு, எங்கே இருக்கு? எந்த ஆவணத்தில், எந்த புத்தகத்தில் இருக்குது ஆரிய திராவிடர் போராட்டம் நடந்ததாக? பெரியார் வந்த பிறகு போராடிடுவீங்க, எல்லாம் தமிழர்களுக்கு சேர்ந்து போராடிருக்காங்க. அதுக்கு முன்னாடி
அதுக்கு தமிழன் என்ற பெயரை வைத்து போராடணும்னா மாட்டேன்னு சொன்னானே தமிழெல்லாம் பெரியாட்டு போய் பரிசு என்னங்களா பார்ப்பன பூணூல் எது அதுக்கு அறுதுன்னு சொன்னீங்க எல்லாம் ரைட்டுப்பா அதுக்கு என்ன தமிழன் தானே பண்ணாத தமிழன் என்ற பெயரில் தமிழர் கழகம் என்று வைத்துக்கொண்டு இது செஞ்சிருக்க முடியாத சூழ்ச்சியாக திராவிடர் திணிச்சார் அவர் இந்த பிராமண எதிர்ப்பை தமிழ்நாட்டில்தான் இவ்வளவு பாப்புலராக செஞ்சுருக்கீங்க உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாநிலங்களில் இல்லைல்ல இதை தமிழர் என்ற பெயரிலே செஞ்சிருக்க முடியாதா செஞ்சிருக்கலாம் தமிழனுடைய உணர்ச்சி தமிழனுடைய வரலாறு தமிழனுடைய மரபணு அதுதான் இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் வந்து பிராமண எதிர்ப்பில் வந்து உங்களை தலைவராக்கியிருக்கு அதுக்கு நன்றி இல்லாமல் நடந்துக்கிறீங்க நன்றி இல்லாமல் நடந்துக்கிறீங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு தமிழ்த்தே திராவிடத்தை எதிர்த்தாக்க பிராமணியத்தை ஆதரிக்கிறது ஆரியத்தை ஆதரிக்கிறதுன்னு கப்சா விடாதீங்க இதையெல்லாம் ஏற்று கூச்சப்பட்டு பயந்து பின்வாங்கக்கூடிய தலைமுறை இன்றைய தமிழ் தலைமுறை இல்லை புரிஞ்சுக்கங்க மேலும் மேலும் உங்களை முகத்தில் நீங்களே கறிபூசி கொள்ளாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.